ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரகரிசி பாயாசம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வரகு எடுத்து நான் அதை 3 ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு போர்ஷன் வரகுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 போர்ஷன் வந்து பால். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். எனக்கு கருப்பட்டி பிடிக்குன்றதுனால கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சுகர் பிடிச்சிருந்தா நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் கொதிச்சிட்ருக்கு. இப்ப பால் நல்லா கொதி வந்துருச்சு. இதுல இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம 3 ஹவர்ஸ் ஊற வச்சிருந்த வரகு ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி 3 ஹவர்ஸ் நான் ஊற வச்சிருக்கேன். இந்த வரகை இப்ப நான் அதுல சேர்க்கிறேன். இப்போ இந்த வரகு எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து பாலோட சேர்ந்து இந்த வரகும் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் இதை சிம் பண்ணிடுறேன். சிம் பண்ணி சிம்லயே வந்து இந்த பாலையும் வரகையும் ஒன்றா நான் வந்து நல்லா வேக அது நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வரகு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன்னாக்கா தேங்காயும் ஏலக்காயும் நான் தட்டி வச்சிருக்கேன். இப்போ அதை நான் சேர்க்கிறேன். இப்ப அந்த பால் பாத்தீங்கன்னாக்கா வரகு தேங்காயோட சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப நான் அதுல கருப்பட்டியாக சேர்க்கிறேன். இப்ப அந்த கருப்பட்டி சேர்த்தோடனே பாத்தீங்கன்னா அந்த பாயசத்தோட கலரே மாறும். கருப்பட்டி சேர்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம கருப்பட்டி அதுல சேர்க்கிறோம். இல்ல எனக்கு கருப்பட்டி பிடிக்கலன்னா நீங்க அதுல சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்க்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் கொஞ்சோண்டு நெய் வச்சு அதோடு சேர்த்து நான் வந்து பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சை. Thank you.
வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துதுங்க. இப்போ இதை வறுத்தாச்சு. இதே இப்போ நான் பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சோண்டு ஜாதிக்காவை அதில் துருவி விட்டுக்கிறேன். ஜாதிக்காவோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மூணு இது திருவுனா நீங்கள் போதும், அதுக்கு மேலே திருவ வேணாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதில் வேணால் நீங்கள் சுக்கு இருந்துச்சுன்னா சுக்கு பொடியும் இதில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பாயாசம்ன்றது பார்த்தீங்கன்னா எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கணும், எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். இப்போ இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு.